ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி. ஓகே, இது வந்து இதோட பேர் வந்து இறச்சி சோறு. இதுக்கு வந்து பீஃப் இது ஹாஃப் கேஜி. ஹாஃப் கேஜி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் இது. இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இவ்வளோ தான் மொத்தத்தில். அண்ட் மசாலாஸ் பெரிய வெங்காயம். ஓகே, ஓகே. சின்ன வெங்காயம் நார்மல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா பிக் ஆனியன் ரெண்டு அண்ணா எடுத்துக்கோங்க. இது க்ரீன் சில்லிஸ் எத்தனை இருக்குது? ஒரு நாலு, நாலு அண்ணம். நம்ம வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவோம்ல? சில்லி பவுடர் குறவு தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு இதுலேயும் வந்து எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். கூட வந்து 2 தக்காளி ஆட் பண்ணுறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1.5 ஸ்பூனு மல்லிப்பொடி அண்ட் 1/2 ஸ்பூனு வந்து என்னது மிளகு பொடி ஆட் பண்ணணும். ஓகே, சில்லி பவுடரும் நம்ம வந்து கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போதுமா? ஃபெனல் பவுடர், இது வந்து பெருஞ்சீரக பொடி. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பெல் அடிச்சிருக்கீங்க, பெல். எஸ், 1 ஸ்பூன் வந்து இது 1 டேபிள் ஸ்பூனில் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம்ல. எத்தனை விசில் வைக்கணும்? ஒருத்தரோட குக்கர் நினச்சிருச்சல்ல, இது நீ எத்தனை வைப்ப? 4-5 விசில் இருக்கு. 4-5 விசில்ஸ் வந்து இதை வச்சிடலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ண வேண்டாம்ல? ஓகே, இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து வாஷ் பண்ணி இந்த டைமில் வந்து ரெடியாக்கி வச்சிடலாம் ரைஸு. இதை நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து 2 கப் ரைஸு சோக் பண்ண வச்சுருக்கு. இது வந்து பாஸ்மதி ரைஸ் தானே? ஓகே, பாஸ்மதி ரைஸு. இது ஜீரக சம்பாலையும் வைக்கலாம்ல உங்ககிட்ட? ஏற்றம் பெஸ்ட்டு நம்ம வீட்டில், வீட்டில் நார்மல் ரைஸு நல்லது. நார்மல் ரைஸ்னால் வந்து ரொம்ப சின்ன ரைஸ் இல்லை, இந்த பெரிய ரைஸ் இருக்குல்ல, கொஞ்சம் குண்டாக இருக்கும்ல, செங்கல்பட்டு அதில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் வைக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக அதை சோக் பண்ண வச்சுருக்கு. இதில் வந்து 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுங்க இப்போ. ஸோ ஒரே 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 3-4 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மீட்டை மட்டும் இதில் வந்து இதுலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். செப்பரேட் பண்ணிட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு இப்போ 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி விடுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த தண்ணியும் இன்க்ளூடட் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா மீட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அது எவ்வளோ கப்பு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துடலாம். வந்து நம்ம ரைஸ் சோறு வந்து வைக்கிறதுக்காக இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 பட்டை சின்னமன், அதுக்கப்புறமா இது வந்து கிராம்பு க்ளோஸ், அதுக்கப்புறமா இது வந்து கார்டமன் எடுத்து வச்சுருக்கோம், ஏலக்காய். ஸோ இது வந்து வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம்னா 2 அண்ணா எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம்னா 1 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸ், மல்லி அண்ட் புதினா. இதில் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கு. நெய்யும் வந்து கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணும்போது வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பீஃப் வந்து பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிடலாம்ல மசாலா. இதில் வந்து இந்த ஹோல் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். வேறு ஏதாவது லீவ்ஸ் ஆட் பண்ணணுமா? கறி லீவ்ஸோ? இதில் வந்து பே லீஃபும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பே லீஃப் இல்லை, அதனால நாங்கள் ஆட் பண்ணலை. இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா அதை வந்து சாட்டே பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட் என்ன போடணும்? இப்போ வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மீட், இதை ஆட் பண்ணிடலாம். தெரிக்குதுல தண்ணி இருக்கிறனால. ஓகே, அந்த சைடு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அச்சி முறுக்கு செஞ்சிட்ருக்கோம். சைட் பை சைடு அந்த வேலையும் நடக்குது. அதோட ரெசிபி நான் இன்க்ளூட் பண்ணலை இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இறச்சி சோறு மட்டும்தான். ஓகே, இது வந்து மல்லி லீவ்ஸ் அண்ட் புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். கையில் வச்சு கிள்ளி போடும்போது நல்ல மணமாக இருக்கும். சீரியஸா, மல்லி லீவ்ஸ், மல்லி இலை. ஓகே, இப்போ வந்து இதில் கறி லீவ்ஸ் தான் ஆட் பண்ணியாச்சு. கறி லீவ்ஸ் ஏன் பிளாக் கலரில் இருக்கு? ஓ, இங்கே பாருங்கள், அழகான அச்சி முறுக்கு வருது. காமியது ஷேப்பு நல்லா இருக்கு. ஷேப்பு அது வந்து ஈஸி இல்லை இவ்வளோ நல்லா வர்றது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம அந்த மீட் வந்து வேக வச்சோம்ல அந்த தண்ணியும் இன்க்ளூடட். 4 கப்பில் இப்போ 2 கப்பு ரைஸுக்கு வந்து 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இனி சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 1/2 லைம் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து சால்ட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, வந்து தண்ணி நல்லா கொதிக்குதுல்ல, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம்ல, ஜஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும்ல. உடஞ்சிரும்ல, அதான் உடையும்ல பாஸ்மதி ரைஸு. வந்து கொஞ்சம் நேரம், ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும்ல, 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு இதில் தண்ணி வேண்டாமா மேலே? ஓகே, தண்ணி வேணா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகுறது வரைக்கும் வைங்க. பட் ரைஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும், பாஸ்மதி ரைஸ் தான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கிறனால. நம்ம வந்து கொஞ்ச நேரம் இது வந்து கரெக்டாக வெந்து இதானதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இறைச்சி சோறு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது 2 மினிட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட இது ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ வத்தை வச்சு எடுக்கும்போதும் கரெக்டாக வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரைஸும் உடையாமல் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. நாம் சர்வ் பண்ணிடலாம். இந்த மீட்டும் வந்து நல்லா வெந்திருக்கு, சூடோடு வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு கூட வந்து நம்ம வந்து இது புதினா, மல்லி இலை, அதுக்கப்புறமா லைம் ஜூஸு, சால்ட்டு, கொஞ்சமாக வந்து சில்லி, சில்லி வந்து போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அண்ட் நம்மளோட ஆனியன் ரைத்தா, அண்ட் உங்களுக்கு வேணும்னா அப்பளம் கூட இது கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு ரைஸ், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் நீங்கள் வந்து செங்கல்பட்டில் கூட இது பண்ணலாம், நல்ல எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.